பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இது வந்து ஒரு கவர்மெண்ட்டோட லாங் டேர்ம் சேவிங் ஸ்கீம். ஸோ இந்த இதை பற்றி பெரிய அளவுக்கு மக்களுக்கு வந்து இன்னும் அவேர்னஸ் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இதை பற்றி கண்டிப்பாக நம்ம ஒரு வீடியோ பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஏன் இதை பற்றி அந்தளவுக்கு அப்படின்னா வந்து பல பேர் நம்ம வந்து காசை வந்து சேவ் பண்ணி வச்சுருவாங்க, அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கும், இல்லை சில பேர் ஆர்டிஎஃப்டி போடுவாங்க. ஸோ எப்படி ஆர்டிஎஃப்டியை காட்டிலும் இது வந்து எந்த அளவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஏன்னா இது ஒரு சேவிங்ஸ் ஸ்கீம் தான், ஒரு லாங் டேர்மில் வந்து கவர்மெண்ட்டால் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சேவ் பண்ணி அது வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு ஆர்டிஎஃப்டியை காட்டிலும் இது வந்து ரொம்ப நல்லது, எப்படி ஒரு வெல்த் க்ரியேஷன் வந்து இது பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக நான் பேசணும், நிறைய பேருக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் இது வந்து நீங்கள் ராப்பிடாக பயங்கரமாக இது வளருமா அப்படின்னா அது அப்படி கிடையாது. நான் ஆல்ரெடி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஸ்டாக்ஸில் நிறைய விஷயங்கள இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இல்லை நான் வந்து எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் காசு ஒரு சேஃப்டி பர்பஸ் ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போடணும்னு நினைக்கிறேன், ஃபிக்ஸ்டாக காசு வரக்கூடிய ஒன்று போடணும், லாங் டேர்ம் நான் போட போகிறேன், எந்த செலவுகளும் எனக்கு தற்போதைக்கு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து அதாவது பிபிஎஃப் வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த வீடியோவாக இருக்கப்படும். ஸோ டேரக்டாக பிபிஎஃப்னா என்ன ஏது அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக வந்து வீடியோக்குள்ள போய் பார்த்துலாம். ஸோ திஸ் இஸ் பிரகாஷ், வெல்கம் பேக் டு டெக் வேர்ல்ட். ஓகே, ஸோ எப்போ போல நம்ம வீடியோஸில் பார்க்குற மாதிரி பிபிஎஃப் பற்றி நம்ம செக்மெண்ட்டாக வந்து உங்களுக்கு நான் ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பிபிஎஃப்னா என்ன, அது எவ்வளோ அது மினிமம்லேருந்து எவ்வளோ மேக்ஸிமம் இருக்கும், நம்மளால் அதை இன்வெஸ்ட் பண்ண முடியும் அந்த காமன் ஸ்கீமில், அதுக்கப்புறம் எவ்வளோ டென்யூர் எவ்வளோ வருஷத்துக்கு நம்ம அதை ஹோல்ட் பண்ணணும் கம்பல்சரி, இல்லை எவ்வளோ சீக்கிரத்தில் அது எடுக்கலாம், அதுக்கு வந்து என்ன எலிஜிபிலிட்டி வேணும், அதில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதாவது நல்லது கேட்டது என்ன, அதில் இருக்கக்கூடிய நல்லது கேட்டது என்ன, அப்புறம் அதில் எலிஜிபிலிட்டி என்ன, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம ரொம்ப செக்மெண்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோட எண்டில் வந்து நீங்கள் அதை வாங்கலாமா வாங்க வேணாமா அப்படிங்கிற ஒரு டிசிஷன் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துறேன், நீங்கள் அப்போ முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பிபிஎஃப்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், இது வந்து ஒரு கவர்மெண்ட் பேக்டு சேவிங் ஸ்கீம். ஆமாம், கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் தான் வந்து இந்த மாதிரி ஒரு பிபிஎஃப்ங்கிற ஒரு கான்செப்ட் உள்ள எடுத்துகிட்டு வராங்க, ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துகிட்டு வராங்க, இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை சேவிங்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டை, இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிவிட்டு இதோட லைஃப் என்ன பார்த்தா வந்து ஒரு லாங் டேர்ம்க்கு தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதில் லாங் டேர்ம் அப்படின்னா வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தா வந்து 15 வருஷம். ஆமாம், ஸோ 15 வருஷம் இந்த காசு வந்து லாக்இன் ஆகிடும். ஸோ ஏன் இது 15 வருஷத்துக்கு லாக்இன் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தா வந்து இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு, அந்த இன்வெஸ்ட் பண்ணுறதுலேருந்து வர நம்மளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வருதுல்ல இன்ட்ரெஸ்ட்டு, இல்லை இதை நீங்கள் கடைசி அந்த 15 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் மெச்சூரிட்டி டைம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் காசு வருது, இந்த மாதிரி எதுக்குமே கம்ப்ளீட்டாக டேக்ஸ் ஃப்ரீ. எஸ், ஸோ டேக்ஸ் ஃப்ரீக்காகவும் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து எனக்கு பல இடங்கள் டேக்ஸ் ஃப்ரீ, எனக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸுக்கு தேவைப்படுது, ஒரு 80C அந்த இதில் எக்ஸம்ஷன் வந்து 1.5 லட்சம் ரூபாய் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது விஷயம், நான் ஆல்ரெடி பல விஷயங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சிருக்கேன், லைக் மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக்ஸ், ரியல் எஸ்டேட் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக ஒரு டேக்ஸ் இல்லாத ஒரு ஐ மீன் டேக்ஸ் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் நம்ம போட்டுக்கலாம், ஒரு லாங் டேர்ம் தான் போகிறேன் அப்படிங்கிற சில பீப்பிள்க்கும் கண்டிப்பாக ஆப்வியஸாக அதுவும் அப்படி இருக்கக்கூடிய கேட்டகரி பீப்பிள்ஸும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தேவைகள் இருக்கவங்கள வந்து இந்த பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட் வந்து நம்ம காசை போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்ட் பேக்டு சேவிங் ஸ்கீம். ஸோ இதோட டைம்ஸ் பண்ணால் நம்ம சொல்கிறோம், இல்லை 15 வருஷம் தாண்டியும் எனக்கு தேவை இது அப்படின்னு பார்த்தா வந்து 5 வருஷமாக வந்து இதை பிளாக் டைம் பண்ணிக்கிறாங்க. ஸோ 15 வருஷம் கழிச்சு மறுபடியும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் அடுத்த 5 வருஷம் நீங்கள் பண்ணிக்கலாம், லைக் 20 இயர்ஸ், அடுத்து என்ன மறுபடியும் 5 வருஷம், 25, 30 இப்படி தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ 15 கழிச்சு ஒரு 2 வருஷத்தில் எடுத்துக்கிற, 3 வருஷத்தில் பண்ணிக்கிறேன் அப்படின்னா பண்ண முடியும். எவ்ரி 5 இயர்ஸ் தான் வந்து நீங்கள் 15 எடுத்து பண்ண முடியும், பட் 15ங்கிறது வந்து ஒரு லாக்இன் பீரியட். ஓகே, அப்படி என்ன இன்ட்ரெஸ்ட் இதில் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து கவர்மெண்ட் வந்து அந்தந்த ஃபினான்ஷியல் இயரில் தான் வந்து அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து டிசைட் பண்ணுவாங்க. அது மார்க்கெட்டை பொறுத்தது, லைக் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும்பொழுது அதுக்கேற்ற மாதிரி ஏற்றியும், இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும்போது அதுக்கேற்ற மாதிரி கம்மியும் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. இப்போ எவ்வளோ ரேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தா வந்து 7.1% பர் ஆனம், ஒரு வருஷத்துக்கு 7.1% ஃபிக்ஸராக வந்து கவர்மெண்ட் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அண்ட் இதோட லிமிட் எவ்வளோ, மினிமம் எவ்வளோ காசுலேருந்து நான் மேக்ஸிமம் எவ்வளோ அமௌண்ட் இதில் காசு போடலாம் அப்படின்னு பார்த்தா வந்து மினிமம் 500 ரூபாய் அதில் ஆரம்பித்து மேக்ஸிமம் 1.5 லேக்ஸ் இருக்கும் ஒரு வருஷத்தில், கம்ப்ளீட் வருஷத்தில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். 1.5 லேக்ஸை தாண்டி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இன்னும் ஒரு 50,000, 20,000, 10,000 இன்வெஸ்ட் பண்ணாலுமே அதுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் கிடையாது, அதுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணி தான் ஆகும். லைக் அந்த காசுக்கு வர இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை அந்த காசுக்கோ இல்லை அந்த காசு நீங்கள் மெச்சூரிட்டி வரும்போது அதுக்கு எல்லாத்துக்கும் கம்ப்ளீட் டேக்ஸ் வந்து இந்த 1.5 லேக்ஸ் இருக்கும். நீங்கள் உங்களுடைய 80Cல வந்து வருஷ வருஷம் இன்கம் டேக்ஸ் வரும்போது 1.5 லேக்ஸை நீங்கள் இதில் காட்டிக்க முடியும். அண்ட் மினிமம் 500லேருந்து இது ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுனால எல்லாம் ரொம்ப நடுத்தர மக்கள், மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் எல்லா பீப்பிளாலையும் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஒரு லாங் ஸ்பேனுக்கு, லைக் உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்காங்க, இல்லை உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு 10-15 வருஷத்துக்கு ஒரு வீடு கட்டணும் ஆசைப்படுறீங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் டேக்ஸ் இல்லாமல் நம்ம வந்து காசு ஒரு எஃப்டி ஆர்டிக்கு வருதா, நீங்கள் வந்து இதில் காசு போட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் ஒரே இந்த ஒரு வருஷத்தில் 1.5 லட்சம் ரூபாய் அப்படின்ட்டாங்க, நீங்கள் பல்காகவும் ஒரே மாதத்தில் எடுத்துகிட்டு போய் இதை கட்டலாம். அப்படி இல்லை அப்படின்னா பார்ட் பேமெண்ட்டாக ஒரு 12 மாதமாக, ஒரு மாதம் மாதம் 500 ரூபாய் கட்டுறேன், இல்லை மாதம் மாதம் ஒரு 10,000 ரூபாய் கட்டுறேன், இல்லை நீங்கள் 15,000க்கு என்னமோ அந்த மாதிரி நீங்கள் சரி 1.5 லேக்ஸ் என்னமோ அப்படி கூட நீங்கள் பார்ட் பார்ட்டாகவும் பே பண்ணிக்கலாம். பட் 0.1.5 லேக்ஸ் ஒரு வருஷத்தில் தாண்டக்கூடாது, இதான் இதோட மேக்ஸிமம் லிமிட்.
ஸோ இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோன்னு பார்த்தா வந்து 7.1% அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பட் இந்த இந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா வந்து எல்லா மாதமும் 5ஆம் தேதி தான் வந்து அவங்களோட மேக்ஸிமம் எண்ட் டைமாக வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த முதல் மாதம் அந்த 5 மாதம் அந்த 5 தேதிக்குள்ளே அந்த 5ஆம் தேதி முடியறதுக்குள்ளே நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டணும். அது நீங்கள் பல்காக போடுறீங்களோ இல்லை பல்காக போடும்போது நம்ம இப்போ நாள் கொடுக்கலாம், அது பாயிண்ட் கிடையாது. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் வந்து பார்ட்டிஷன் போட்டுறீங்க ஒரு 3 மாதத்துக்குள்ளாட்டி 6 மாதத்துக்குள்ளாட்டி இல்லை மாதம் நான் போடுறேன்ப்பா கன்சிஸ்டண்டாக ஒரு மாதம் மாதம் நான் 12 மாதம் கட்டுறேன் அப்படின்ற போது இருக்கும்போது 5 தேதிக்குள்ளே நீங்கள் போட்டுருங்க. ஏன் அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரி மாதம் ஒரு 5ஆம் தேதி காசு போடுறீங்க, ஒரு 10,000 ரூபாய் திரும்ப போடுறீங்க, இல்லை ஒரு சின்ன அமௌண்ட்லேயே வச்சுக்கலாம், ஒரு 1,000 ரூபாய் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அந்த 1,000 ரூபாய் வந்து அந்த மாதத்தோட இன்ட்ரெஸ்ட்லையும் அதை அவங்க கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதை கொடுக்கும்பொழுது வந்து ஜனவரி மாதத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும். இன்கேஸ் நீங்கள் வந்து 6ஆம் தேதி போட்டுட்டீங்க அப்படின்னா வந்து ஜனவரி மாதத்துக்கு அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த காசு வந்து நீங்கள் ஃபெப்ரில் போட்டதாக தான் அவங்க கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஸோ மந்த் எண்டுலேருந்து இந்த ஜனவரி அந்த சாரி அந்த 5ஆம் தேதிக்குள்ளே வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதோட மினிமம் டு மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பேசிட்டோம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தா வந்து நீங்கள் கண்டிப்பாக எவ்ரி இயர் நீங்கள் மாதம் மாதம் தான் போடணுங்கிற அவசியம் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு ஃபினான்ஷியல் இயரில் இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு வாட்டியாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும் அந்த பிபிஎஃப்பில். ஒரு வருஷத்தையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது. அண்ட் இன்னொரு பாயிண்ட் வந்து நீங்கள் எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஐ மீன் எந்த மோட் ஆஃப் இதில் வந்து நீங்கள் ட்ரான்சாக்ஷனில் வந்து நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னா வந்து நீங்கள் பேங்க்கில் போய் ஸ்ட்ரெயிட்டாக காசாகவும் கொடுக்கலாம், கேஷாகவும் கொடுக்கலாம், நீங்கள் டிடியாகவும் போடலாம், இல்லை இன்டர்நெட் பேங்கிங்கில் பண்ணலாம், ஆன்லைனில் பண்ணலாம். இங்கே உங்கள் நார்மல் ஃபோன் அப்ளிகேஷன் இருக்குல்ல அப்ளிகேஷன்லேயே வந்து நீங்கள் இப்போ டெபாசிட்ஸ் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்ல, அதிலேயே போனீங்கனாலே உங்களுக்கு பிபிஎஃப் அப்படிங்கிற மாதிரி உங்களோட பேங்க் மொபைல் அப்ளிகேஷன்ஸில் கூட காட்டும். ஸோ எல்லாமே ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்லியாக தான் வந்து கவர்மெண்ட் இந்த ஸ்கீமை வந்து எடுத்துகிட்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக வச்சுக்கலாமா இல்லாட்டி இதுக்கு நாமினிஸ்லாம் வைக்க முடியுமா நமக்கு அடுத்து வர விஷயம், ஏன்னா 15 வருஷத்தில் என்னென்னாலும் நடக்கலாம்ல. ஸோ வைக்கலாமா அப்படின்னா வந்து இதை நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக வைக்க முடியாது, இதோட அக்கௌண்ட் ஓனர் ஒருத்தராக தான் இருக்க முடியாது, அதாவது ஒருத்தரோட ஆதாரோ இல்லை பேன் கார்டோ மூலமாக தான் இது வந்து ரிஜிஸ்டர் ஆகும். அந்த ஒருத்தரே வந்து இன்னொரு ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் வச்சுக்கலாமா அப்படின்னா கிடையாது, ஒருத்தரால் ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் தான் வச்சுக்க முடியும். அதுலேயும் மேக்ஸிமம் 1.5 லட்சம் 1.5 லட்சம் இருக்கும் தான் வச்சுக்க முடியும். 1.5 லட்சத்துக்கு மேலே போகும்போது டாக்ஸ் எல்லாம் எக்ஸம்ஷன்ஸ் கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துரும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக பண்ண முடியாது. ரெண்டாவது நாமினி, நாமினி வந்து நீங்கள் அதை ரிஜிஸ்டர் பண்ணும்போது இல்லாட்டி மெச்சூர் ஆகிட்டு நமக்கு வரும்போதோ எப்போ வேணால் நீங்கள் நடுவில் எந்த டைமில் வேணாலும் நீங்கள் நாமினியை நீங்கள் வச்சுக்க முடியும். ஸோ உங்கள் காலகட்டத்துக்கு அப்புறம் இன்கேஸ் 15 வருஷத்துக்கு உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட அந்த பணம் வந்து அந்த நாமினிக்கு வந்து போய் சேரும் கண்டிப்பாக. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா வந்து இப்போ நீங்கள் பிபிஎஃப் வச்சுட்டு ஐயோ என்ன இது நீங்கள் வந்து 15 வருஷம் ரொம்ப லாங் ஸ்பேனாக இருக்கு, நடுவில் இப்போ இன்கேஸ் எனக்கு தேவைப்படுச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்களா இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் வருஷ வருஷம் இதை வந்து நீங்கள் ஆஃப்டர் 7th இயர் 7வது வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து பார்ஷியலாக கொஞ்சம் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு 50% இருக்கும் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம், அதுக்குள்ள 50% இருக்கணும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஃபினான்ஷியல் ஒரு ஃபினான்ஷியல் இயரில் ஒரு வாட்டி தான் நீங்கள் பண்ண முடியும், நான் எப்போ வேணாலும் போவேன் எப்போ வேணாலும் காசு எடுத்துப்பேன் அப்படிலாம் பண்ண முடியும் இல்லை. 7 வருஷத்துக்கு இது 7 வருஷம் தாண்டி தான் இந்த லாக்இன், 7 வருஷம் 15 வருஷம் லாக்இன், அது 7 வருஷம் கழிச்சு நீங்கள் எப்போ வேணாலும் போய் கொஞ்சம் தேவையான அளவுக்கு காசை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் பார்ஷியலாக. இல்லை 7 வருஷத்துக்குள்ளேயே எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது அப்படின்னா வந்து இந்த 3rd ஃபிஃப்த் இயர் அதாவது 3rd, 4th, 5th இந்த 3 வருஷம் 3rd, 6th இந்த 36 மாதத்தில் நீங்கள் தேவைப்படும் போது லோன் எடுத்துக்கலாம். இந்த பிபிஎஃப் வந்து நீங்கள் ஒரு 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 இதுவாக வச்சு பணம் இதுவாக வச்சுட்டு நீங்கள் அந்த அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு ஒரு செக்யூரிட்டி மாதிரி வச்சு அந்த செக்யூரிட்டி வச்சு நீங்கள் பணத்தை லோன் வாங்கிக்க முடியும். அந்த லோனும் 3 வருஷத்துக்குள்ளே மட்டும் தான் நீங்கள் வாங்க முடியும். அந்த 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் மறுபடியும் எனக்கு ஒரு லோன் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு 10 லட்சரூபா சேர்த்து வச்சுருக்கீங்கப்பா, அந்த 10 லட்சரூபாயிலேருந்து எனக்கு ஒரு 1 லட்சரூபா 2 லட்சரூபா திடீர்னு தேவைப்படுது, நான் வந்து ஒரு ஒரு சேஃப்டிக்கு ஓகே நம்ம சின்ன டைம்லேயே பார்த்தோம்னா ஒரு 1 லாக் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம், எனக்கு திடீர்னு ஒரு தேவைக்கு வந்து எனக்கு ஒரு 20-30 தௌசண்ட் ஒரு லோன் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் போய் போகிறீங்க 3வது 4வது வருஷமாக போய் வாங்குறீங்க அப்படின்னா அந்த லோனை நீங்கள் அடைச்சதுக்கப்புறம் தான் கம்ப்ளீட்டாக நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் தான் மறுபடியும் நீங்கள் 2வது வாட்டி லோன் வாங்க முடியும். கையில் லோன் வச்சிருக்க முடியும் இன்னொரு வாட்டி வாங்க முடியாது. அதுவும் எப்படின்னா இந்த 3 வருஷம் கேப்பில் மட்டும்தான், 3-5 இயர்ஸ்க்கு இந்த 3 வருஷத்தில் மட்டும்தான் நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த லோன் எடுக்கும்போது அப்படின்னு பார்த்தா வந்து நீங்கள் ஃபுல் அமௌண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 லட்சரூபா போட்டிங்கன்னா 1 லட்சரூபாய்க்கும் நீங்கள் லோன் எடுக்க முடியாது, அதில் 25% இருக்கும் தான், அதாவது 25,000 ரூபாய் இருக்கும் தான் மேக்ஸிமம் உங்களை லோன் எடுக்கக்கூடிய கெப்பா அவங்க வந்து அந்த பாயிண்ட்டே வந்து எடுத்துன்னு கொடுக்குறாங்க. 25% ஆஃப் த அமௌண்ட் யூ இன்வெஸ்டட் யூ கேன் கெட் லோன் அப்படிங்கிற மாதிரி தான் பாயிண்ட்டு. இப்போ யாரெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயமே எலிஜிபிலிட்டி, யாரெல்லாம் இதை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா எந்த இந்தியன் ரெசிடென்ட் வேணாலும் இதை வந்து பிபிஎஃப் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். பட் இந்தியன் ரெசிடென்ட்டுக்கு மட்டும்தான், எந்த என்ஆர்ஐ யாருமே வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. எஸ் ஸோ இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து நான் இந்தியன் ரெசிடென்ட்டாக தான் இருந்தேன் இதை ஆரம்பிக்கும்போது, பட் மீன்வெல் நான் வந்து ஒரு என்ஆர்ஐயாக நான் கன்வெர்ட் ஆயிருக்கேன் அப்படின்னும் பொழுது நீங்கள் இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் என்ஆர்ஐ ஆட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால் பண்ண முடியாது. நீங்கள் இந்த டைமில் வந்து உங்களுக்கு ப்ரீ மெச்சூர் இருக்கும், உங்களுக்கு இது அவைலபிள் தான். என்ஆர்ஐ நீங்கள் ஆரம்பிக்கும் போது என்ஆர்ஐயாக இருந்தீங்கன்னா பண்ண முடியாது, ரெசிடென்ஷியலேருந்து நீங்கள் வந்து இந்தியன் ரெசிடென்ட்லேருந்து நீங்கள் என்ஆர்ஐ மாறும்போது அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது.
இருக்காது, அந்த ப்ரீமெச்சூர் டைம் இருக்கும், உங்களோட காசு இருந்துட்டு அந்த மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் உங்கள் காசு உங்களுக்கு வரும். ஸோ இதுதான் அண்ட் முக்கியமாக இப்போ இதெல்லாம் யாரா போட போகிறா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்ம் எஃப்டி போடக்கூடிய பல பேர் நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் பெரியவங்களே இருப்பாங்க. அந்த காலத்தில் எஃப்டி ரொம்ப பெரிய அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுனால எஃப்டி போடக்கூடியவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி லாங் டேர்ம் நான் வந்து எஃப்டி போடக்கூடிய ஆள், எனக்கு அதில் ஒரு ஃபிக்ஸடாக இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த பிபிஎஃப் வந்து ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். பிகாஸ் நீங்கள் லாங் டேர்மில் போடும்பொழுது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் இல்லாத உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் வரப்போகுது அப்படின் பொழுது வந்து இட்ஸ் வெரி குட் கவர்மெண்ட் சேவிங் ஸ்கீமாக இது வந்து கன்சர்ன் நம்ம பண்ண முடியும். யார் யாருக்கு தேவை அப்படிங்கிறது நம்ம நிறைய பேசுகிறோம். ஸோ இதுதான் வந்து பிபிஎஃப் பற்றி, இது உங்களுக்கு ஒரு ரொம்ப கிளியர் கட்டாக ஒரு ஒரு பிக்சர் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பேஸ் ஃபண்டமெண்டலாக வந்து நம்ம கண்டிப்பாக இந்த வீடியோவில் போட்டிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிபிஎஃப் அதை பற்றி ஐடியாவே இல்லாதவங்க வந்து இந்த வீடியோ பார்த்துருந்தா, ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு புது விஷயம் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க, இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு கோயிலில் சுற்றி இருக்க யாரோ ஒருத்தருக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் அதை உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பல ஃபைனான்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் சஜஷன் இருக்குது, ஏதாச்சும் இல்லை இதை பற்றி இன்னுமே ஒரு கிளாரிட்டி தேவைப்படுது அப்படின்னா வந்து அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை இதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் பேசலாம், எந்த மாதிரி ஃபைனான்ஸ் கண்டென்ட்லாம் நம்ம பேசலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து அதை ஃபர்தர் வீடியோஸில் நம்ம வந்து சின்னதாக இருக்கும் நம்ம கமெண்ட்லேயே சொல்லலாம், பெருசாக இருக்கும்போது அதை வந்து நம்ம ஃபர்தர் வீடியோஸ்லேயே வந்து நம்ம அதை போய் பேசுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் உங்களும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். டில் தென் டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே, பேக் வேர்ல்டு.